செம்ம ப்ராஜெக்ட் ஒன்று சிக்கியிருக்கு. ஹாய் எவ்ரிவன், நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுன்னா ஆர்யா கிராமிச்சு டைம் மிஷினில் ஆர்கமி எப்படி யூஸ் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்கமி என்னென்னு பார்த்துருவோம். இதில் என்ன போட்டிருக்குன்னு சுருக்கமாக நீங்களே சொல்லுங்களேன். ஆர்கமின்றது ஜப்பானீஸோட ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்ட். ஆரினா ஃபோல்டிங், கமினா பேப்பர், ஃபோல்டிங் பேப்பர் தான் ஆர்கமி. நம்ம ஸ்டூடெண்டோட பேசிக் ஆர்கமியை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 12 பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 369 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண பாயிண்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு டைமண்ட் ஷேப் ட்ரா பண்ணும். இப்போ ட்ரா பண்ண லைனை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம பேசிக் ஆர்கமி. இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 12 இதோட ஸ்பேஸை லெஸ்ஸாக ஆக்குபை பண்ணுறக்காக நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி 6x6 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்கமி பேஸ் பண்ணி தான் மற்ற ஆர்கமி பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டார் ஷேப்டு ஆர்கமி. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்டு ஆர்கமி. இது ஸ்டார் ஷேப்டு ஆர்கமி. ஸோ இந்த ஆர்கமியோட பிகின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆர்கமியை பேஸ் பண்ணி வச்சு தான் கார் பேக்ஸ், கரோனரி ஆஞ்சியோகிராஃபி சர்ஜரி அண்ட் சாரியில் கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்கமியை பேஸ் பண்ணி தான் ராயல் உள்ள ஆர்பிட்டரில் சோலார் பேனல் டிசைன் பண்ணுறாங்க. ஸ்டார் ஷேடு ஆர்கமி தான் நாசாவோட ஃபியூச்சர் பிளான். ஸோ இந்த ஆர்கமியை பேஸாக வச்சு தான் ஆர்யா டைம் ட்ராவல் மிஷின்லாம் டிசைன் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் ஸோ உங்களுக்கு ஆர்கமின்னு நான் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் சயின்ஸ் சம்மந்தமான எக்ஸ்பிளைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகின் சயின்ஸ் சேனலே ஃபாலோ பண்ணுங்க. நம்பினோர் கைவிடப்படார். ஓகே, இந்த டிவைஸ் வச்சு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நீங்களாம் கிளம்புங்க.